தீண்டாமை ஒரு பாவச்செயல். இது ஸ்கூல், உங்க கட்சி ஆபீஸ் இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால நிச்சயமா ஒத்துக்கலங்க. கவர்மெண்டா? நாம தான் கவர்மெண்ட். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். இந்த இடமே நல்லாதான் இருக்கு. நம்ம தாத்தா என் மண்ணில் வச்சிருச்சோம். நம்மளை இங்க எரிக்கதாண்டா விடுவாங்க, எரிய விட மாட்டாங்க. தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ड्यूटी छोड़ के कुछ बहुत इंपॉर्टेंट काम चल रहा है क्या? सॉरी सर. हिंदी तेरी है दा? तेरी है सर. சார் என்னால இருப்பாரு, அவங்க எல்லாம் ஒரே ஆளுங்கிறது உள்ளுக்குள்ள ஓடிட்டு தானே இருக்கும். இந்த முழு பேரு விஜயரங்கன் தானா? ஆமா. ஏன் இப்போ என் பேர் வந்து சுந்தரம், முழு பேர் சுந்தரம் ஐயர். இல்ல மிஸ்டர் சுந்தரம், என் பேரு வெறும் விஜயராக வந்தான். ஊர்ல யாரும் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? செத்து போன ஒரு பொண்ணோட அண்ணன் குமரன் இந்த ஏரியால பெரிய ரவுடி. எங்க ஆளுங்க வெளியே வரணும், இல்லைனா அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷன் ஏறி. நம்மளுக்கு வலிக்கிட்டு அவங்களுக்கு எப்படி புரியும்? அவன் ரொம்ப பெரிய இடம் சார், இதுங்களுக்காக போய் நீங்க ஏன் சார்? ஃபர்ஸ்ட் இந்த அதுங்க எதுங்கன்னு சொல்ற நிப்பாட்டுறீங்களா? அணுகுண்டை விட மோசமா, தொடமாட்டேன், விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன்னு நாட்டுக்குள்ள ஒரு போரே நடக்குது. நான் ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருந்தா, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் யாரு, நான் என்ன ஜாதின்னு தேடிட்டு இருக்காங்க. அதை விட பெரிய கொடுமை, சட்டத்தை எழுதின அம்பேத்கரையே பாதி பேர் இங்க ஏதோ ஜாதி சங்க தலைவர் மாதிரி பாக்குறானுங்க. ரொம்ப தப்பா இருக்காது, மாத்தியே ஆகணும். அப்புறம் எதுக்கு இந்த அட்டாக்? சொல்றதை கேட்கலன்னா கேட்கற மாதிரி தான் சார் சொல்லணும். உங்களுக்குலாம் சினிமாவில் வர மாதிரி எல்லா பிரச்சனையும் இன்ஸ்டண்டாக தீர்க்கறதுக்கு ஒரு ஹீரோ வேணும்ல? இல்லை விஜய், இங்கே ஹீரோ வேண்டாம், ஹீரோ எதிர்பார்க்காதவங்க வேணும். நீ கூட்டிட்டே இருப்ப, நாங்க கூட்டிட்டே இருப்போமா? எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார் சார், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு. எங்க தாத்தா இப்ப உயிரோட இல்லை சார், அவர் மட்டும் உயிரோட வந்திருந்தா போயா மயிறு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி